பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நமது செய்தியாளர் தாமோதரன் அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாளை நடைபெறவுள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார், வணக்கம் சார். இப்போ சென்னையில் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, குறிப்பாக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவ்வளோ கண்டறியப்பட்டிருக்கு, அங்கே என்ன மாதிரி கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சார்? இந்த டோட்டலி சென்னையில் 3,226 16 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குங்க. அதில் வல்னரபிள் ஒரு 685, கிரிட்டிக்கல் ஒரு 223 வாக்குச்சாவடிகள் கண்டு இதை வந்து தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் பார்வையாளர்களோட இதில் பண்ணியிருக்கோம். இதில் குறிப்பாக எல்லா இதுலேயும் நுண் பார்வையாளர்கள் இருப்பாங்க. இன் அடிஷன் டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர்ஸ் நேரடியாக அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது பார்வையாளர்களுக்கு. பார்வையாளர்களுக்கு உதவியாக நுண் பார்வையாளர்கள் இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான காவல்துறை காம்ப்ளிமெண்ட்டு அவங்க நடக்கிறதுக்கு அதற்கான ஏற்பாடும் அவங்க செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து இந்த கட்டுப்பாட்டு அறையை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த 800 மேற்பட்ட இந்த மாதிரி வாக்குச்சாவடிகள் 100 விழுக்காடு இந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த வெப்காஸ்ட் கொண்டு வரப்படுது. இது இல்லாமல் ஒட்டுமொத்த 3,726 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகள், சுமார் 2,624 வாக்குச்சாவடிகள் இந்த கட்டுப்பாட்டில் நாளைய தினம் இரவு வரைக்கும் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். செக்டார் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கோங்க. அவங்க வந்து 8-12 வாக்குச்சாவடி சுழல் மலையில் சுற்றி கொண்டே வருவார்கள். அதற்கான ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இப்போ பல இடங்களில் கோடை காலங்களில் மின்வெட்டு அதிகமாக ஏற்பட்டே வருது. இப்போ மின்வெட்டு ஏற்படும் பட்சத்தில் அந்த மாதிரி வாக்குச்சாவடி மையங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன பண்ணியிருக்கோம்? இல்லை, மின்வெட்டு வந்து முடிந்த அளவுக்குங்க எந்த இடத்துலையும் இல்லாத பல இடத்துல நாங்கள் வந்து நைட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃபில் நாங்களே ஜென்ரேட்டர் மொபைலைஸ் பண்ணி அங்கே வச்சுருக்கோங்க. இப்போ 10 வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய 1 மேற்பட்ட வாக்குச்சாவடி இடத்துல அதற்கான ஏற்பாடும் பண்ணியிருக்கோங்க. தொடர் கண்காணிப்பில் தான் இந்த பணி நடக்கிறது. அண்ட் தொடர்ந்து இந்த செக்டார் மேஜிஸ்ட்ரேட் ரோந்து பணியில் தான் இருக்காங்க. ஓ, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சம அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இந்த பிங்க் பூத் கொண்டு வந்திருக்கோம். எத்தனை பிங்க் பூத் வச்சுருக்கோம், அங்கே என்ன மாதிரி ஏற்பட பண்ணியிருக்கோம், என்னென்ன சிறப்பு ஏற்படுறது? சென்னை ஒரு வித்தியாசமான ஒரு ஊருங்க. இதில் ஏற்கனவே தனி கவனம் செலுத்த வேண்டியதுக்கு இல்லாமல் ஒரு 19,419 பணியாளர்கள் ரிசர்வ் உட்பட பார்க்கும்போது அதில் 11,000 மேற்பட்டோர் பெண்கள். அதுவே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இது எல்லாமே ரேண்டமைஸ்டாக போடும்போது 16 பூத்துகள் அனைத்தும் பெண்களாக வந்து பிங்க் பூத்துன்னு நம்ம வந்து நடத்துகிறோம். இது அவங்களுக்கு ஒரு நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். அது இல்லாமல் மாடல் பூத்தும் ஒவ்வொரு ஏரியாவில் அவங்களுக்கு ஏற்றவாறு ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். பந்தல் பொதுமக்களுக்கு எல்லா இடத்துலையும் போட சொல்லியிருக்கோம். இந்த 9,308 லொக்கேஷனில் இந்த 3,626 வாக்குச்சாவடி அதையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம மெடிக்கல் டீம்ஸும் போட சொல்லியிருக்கோம். ஸோ மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு ஸ்பெஷல் கியூ போட சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் பேசிகிட்ருக்கோங்க, ஏதாவது அந்த சிஸ்டத்தை 2 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நம்ம பொது வாகனத்தில் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல்க்கான ஃபெசிலிட்டி இருந்தால் கூட வேறு ஏதாவது வாகன ஏற்பாடு செய்ய முடியுமான்னு பேசிட்டு இந்த ஈவினிங்குள்ளே அதற்கான பத்திரிகை அறிக்கையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. இப்போ சென்னை மாநகர சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நம்ம நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 மேற்பட்ட விழிப்புணர்வு நடத்தியிருக்கோம். அனைவரும் வாக்களிக்கணும், உங்களுடைய கடமை ஆற்றம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நம்ம நாளைக்கு வாக்குப்பதிவு நடவிருக்கு. இப்போ நேரத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? டெஃபினட்டாங்க, இவ்வளோ இரவு பகல் பாராமல் பல ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், அதே மாதிரி பத்திரிகை ஊடகம், நீங்களே சொல்கிறீங்க, ஏன் வாக்கு கேட்டு எல்லா கட்சியினரும் இண்டிபெண்ட்டாக இருக்கும் கட்சியாக இருக்கட்டும் அவங்க கேட்கும்போது நம்ம ஜனநாயகத்தோட அடித்தளமே வந்து தேர்தல், அதுக்கு பேஸ் வந்து வாக்களிக்கப்படுது. ஸோ இவ்வளோ பேர் பண்ணும்போது உங்களோட என்ன ரிக்வஸ்ட்டு, நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் போய் க்யூவில் நின்று வாக்களிக்க போகிறீங்க. இது ஒரு பெரிய ஒரு பெருவிழாவாக நினைத்து தயவுசெய்து நீங்கள் தன்னோட ஜனநாயக கடமை ஆற்றுங்கள். ஏனென்றால் பெரிய மாநகரங்களில் மட்டும்தான், இப்போ சென்னை தமிழ்நாட்டின் சராசரி 73, இந்தியாவின் சராசரி 67, தமிழ்நாட்டில் சென்னையில் 58-64, 2 தொகுதியில் 58 விழுக்காடு, வடக்கு தொகுதியில் 64 விழுக்காடு. இது நமக்கே கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக தெரியலையா? ஸோ பெரிய மாநகரங்கள், சென்னை மட்டும் இல்லைங்க, இது மும்பை டெல்லி இதே கதை தான் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த முறை 45 வகையான விழிப்புணர்வை நாங்கள் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து வாக்களித்து, அதே மாதிரி செல்ஃபி பூத்தெல்லாம் போட்டிருக்கோம், மற்றவர்களையும் வாக்களிக்க ஊக்கம் அளியுங்கிறத எங்களோட அன்பானம்.